ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி அணியிலே மூணு முக்கியமான பிளேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணு பிளேயர்ஸுக்குமே பல கோடி ரூபாய் கொடுத்து அதிரடியாக விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சி ஏலத்தில் எடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி அணியில் இவங்க மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆர்சிபி அணியோட தொடர் தோல்விக்கான காரணங்களாகவே இவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் கொடுக்கல. இவங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிரீக் ஸ்வோக்ஸ், இவங்க இங்கிலாந்து பிளேயர். இவங்க ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்காண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 7,40,00,000 இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துக்கிட்ட 5 போட்டிகளில் 8 விக்கெட் மட்டும்தான் கைப்பற்றியிருக்காங்க. இதனால் ஆர்சிபி அணியானது இவங்களை அணிலேருந்தே விளக்கிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக டீம் சவுத்தியை அணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்கலம், இவங்க ஒரு நியூசிலாந்து பிளேயர். இவங்க ஓப்பனிங் அண்ட் விக்கெட் கீப்பரும் கூட. இவங்களை ஆர்சிபி அணியானது இந்த வருஷம் 3,60,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் நிறைய அணிகளில் சூப்பராக விளையாண்டு அதிக ரன்களை குமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் குறைவான ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இவங்க வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், இவங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர். இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்க போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் புனே டீமில் வந்து சூப்பராக விளையாண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி அணியானது இவங்களை 4 கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க கலந்துக்கிட்ட போட்டிகளில் அதிக ரன்களை விட்டு கொடுத்து குறைவான விக்கெட் மட்டுமே கைப்பற்றியிருக்காங்க. இந்த வீரர்கள் எல்லாம் ஆர்சிபி அணியோட தோல்விக்கான முக்கிய காரணங்களா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.